Good day, students. Ipo nambo IUPAC name. IUPAC name la vandu full rules ellame vandu IUPAC rule la enna enna follow pananum, eppadi number pananum, eppadi name pananum abindrathu indha video la paakalam. Idu vandu ungalku romba basic. Idha rules ellathilum indha video potuttu adukapram oru 100 of different IUPAC name compounds vandu namma next video la podren. First indha rules ellam therinjikittingna ungalku vandu easy ah irukum. So IUPAC rule of organic chemistry la namba mukkiyama deal pandrathu vandu edhu carbon hydrogen. So carbon hydrogen vechi dhaan namba IUPAC deal panna porom. Mukkiyama vandu namba carbon dhaan namba idhila concentrate panna porom. Ippo carbon carbon vandu namba eppadi three types ah namba vandu pirikkrom appdin paathina, first hybridization. So hybridization la carbon vandu enna enna hybridization la irukku nu pathina sp3 hybridization, sp2 hybridization, appuram sp hybridization. So in the hybridization na enna appdin pathina carbon single bond carbon la irundaduna adu vandu enna adu sp3. Ipo carbon double bond carbon na adu vandu sp2. Carbon triple bond carbon irundaduna adu vandu enna adu sp3 hybridization. நெக்ஸ்ட் இதோட ஜியோமெட்ரி என்ன, ஜியோமெட்ரினா என்ன, இதோட ஷேப் எப்படி இருக்கும். இது வந்து டெட்ராஹெட்ரல், இது sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து டெட்ராஹெட்ரல். நெக்ஸ்ட் sp2 வந்து ட்ரைகோனல், அப்புறம் sp வந்து லீனியர். பாருங்க sp3 னா எத்தனை இருக்கு, ஒரு s 3p, அப்போ 4 இருக்கு. அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது எப்படி இருக்கும், ட்ரைகோனல். So triangle shape, இது வந்து எப்படி இருக்கும், linear shape. So இதுதான் வந்து structure. Next geometry. So this will be, this shape will be like this. Next இதுல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, what are the compounds, இதுல வந்து என்னென்ன example இருக்கும் பாத்தீங்கன்னா alkanes, alkane. அல்கேன் வந்து எப்படி இருக்கலாம், அல்கேனாவும் இருக்கலாம், சைக்ளோ அல்கேனாவும் இருக்கலாம். இது வந்து அல்கீன், அல்கீன்னா எப்படி இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், அல்கைன், ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் எந்த டைப் ஆஃப் பாண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட் திஸ் BONT பாண்ட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நாலுமே என்னது சிக்மா பாண்ட். ஸோ திஸ் இஸ் சிக்மா பாண்ட், திஸ் இஸ் சிக்மா பாண்ட், திஸ் இஸ் சிக்மா பாண்ட் அண்ட் திஸ் இஸ் சிக்மா பாண்ட், நாலுமே சிக்மா பாண்ட். இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பனுக்கு நாலு பாண்ட். ஸோ யூ ஹேவ் டு கிளியர், ஒரு நாலு ஒரு கார்பனுக்கு நாலு பாண்ட், அதில் நாலுமே சிக்மா பாண்டாக இருக்கும். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூணு சிக்மா பாண்ட் இருக்கும், ஒரு பை பாண்ட் இருக்கும். ஏன் பை பாண்ட், நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ஒரு பை பாண்ட். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டூ சிக்மா பாண்ட் அண்ட் டூ பை பாண்ட். கிளியர். இப்போ இதில் அல்கீன்ஸில் வந்து கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் மட்டும் இல்லை, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அதுவும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், sp2 ஹைபிரிடைஸ்னு சொல்லுவோம். அப்புறம் சி டபுள் பாண்ட் ஓ, சி டபுள் பாண்ட் என், சி டபுள் பாண்ட் எஸ். ஸோ இந்த எல்லா டபுள் பாண்ட்ஸும் வந்து இது என்னது, அல்கீன்ஸ். அல்கைன்ஸில் வந்து சி ட்ரிபிள் பாண்ட் சி மட்டும் இல்லாமல் சி ட்ரிபிள் பாண்ட் என், இது எல்லாமே வந்து அல்கைன்ஸில் வரும். நெக்ஸ்ட் இது வந்து இதோட கேரக்டர், எஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க, வாட் இஸ் த எஸ் கேரக்டர். எஸ் கேரக்டர் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. எஸ் கேரக்டர்னா பாருங்க, இதுல எஸ் ஒன்னு இருக்கு, பி த்ரீ இருக்கு. அதாவது இதுல வந்து 25% ஆஃப் என்ன கேரக்டர் இருக்கு, எஸ் கேரக்டர் இருக்கு. 75% ஆஃப் என்ன இருக்கு, பி கேரக்டர் இருக்கு. அதாவது 100/4 போட்டோம்னா எஸ் வந்து 25, பி வந்து 3 டைம்ஸ் இருக்குல்ல, அதனால 75. இது வந்து பி கேரக்டர். இதுல வந்து எவ்வளவு இருக்கு, மூணு. ஸோ 100/3. ஸோ வந்து ஒரே ஒரு எஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் 33.3 வந்து என்ன இருக்கு, எஸ் கேரக்டர் இருக்கு. அதே இன்டூ டூ போட்டோம்னா 66.67% என்ன இருக்கு, பி கேரக்டர் இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்பியில பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, 50% எஸ் கேரக்டர், 50% பி கேரக்டர். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எஸ் கேரக்டர் எதுக்கு ஜாஸ்தியா இருக்கு, இதுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு.
So this will be having more electronegative value. எதுக்கு S character அதிகமா இருக்கோ அதுக்குதான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ அதிகமா இருக்கும். பாருங்க S கேரக்டர்னா என்னது, ஆர்பிட்டாலுக்கு பக்கத்துல இருக்குது. சோ இட் கேன் ஈஸிலி புல் த எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். எலக்ட்ரான்ஸ் வந்து சீக்கிரமா அது வாங்கிக்கும். அப்போ இதுல நம்ம இன்னும் நாலு விதமான டிஃபரன்ஸ் எது எதெல்லாம் நமக்கு கேட்க போறாங்க, கொஸ்டின்ல எது எதெல்லாம் கேட்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ, எலக்ட்ரோ நெகட்டிவ்க்கு பாத்தீங்கன்னா இதுதானே நிறைய பர்சன்டேஜ் எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கு. அப்போ எஸ்பி எஸ்பி ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் வில் பி ஹேவிங் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ தேன் எஸ்பி டூ அண்ட் தென் எஸ்பி த்ரீ. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா, ஸோ நமக்கு இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோநெகட்டிவ். இதெல்லாம் வந்து நீட் கொஷின்ஸ் பிளஸ் உங்களுக்கு இதில் கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் கார்பன் டிபெண்ட்ஸ் அப்பான் தர் எஸ் கேரக்டர். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன தெரியும் நமக்கு, டிபெண்ட்ஸ் அப்பான் த எஸ் கேரக்டர். அப்போது எதுக்கு வந்து மோர் எஸ் கேரக்டர் இருக்கும், எதுக்கு வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ ஃபார் ஒரு நாலு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஒரு ஏ பாத்தீங்கன்னா வந்து சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ. பி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் த்ரீ. சி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ, அப்புறம் சி ட்ரிபிள் பாண்ட் சிஹெச். அப்புறம் டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச். ஸோ இதில் வந்து இவங்க ஸ்டார் போட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க, நாலு ஸ்டார் போட்டிருக்காங்க. இதில் வந்து எதுக்கு எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன, கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால இது என்ன ஹைபிரிடைசேஷன், எஸ்பி த்ரீ ஹைபிரிடைசேஷன். இது என்ன ஹைபிரிடைசேஷன், கார்பன் இங்கே கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருக்கிறதுனால எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன ஹைபிரிடைசேஷன், எஸ்பி ஹைபிரிடைசேஷன். இது வந்து என்னது, எஸ்பி டூ. ஸோ த கொஸ்டின் இஸ் விச் இஸ் ஹேவிங் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ. அப்போ ஆன்சர் என்ன வரும், இந்த கார்பனுக்கு சி ஆப்ஷன் இருக்கிறதுக்கு தான் என்னது, இட் இஸ் ஹேவிங் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம், நீட் எக்ஸாம், ஈவன் உங்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் உங்க ஸ்கூல்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் கூட இதுல வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் இது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஈஸியா என்ன பார்க்கலாம், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து நம்ம பார்த்தாச்சு, SP is having more electronegativity value than SP2, அப்புறம் SP3. நெக்ஸ்ட் பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டர்னா என்னது, நம்ம வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி இதில் படிச்சிருப்போம், கெமிக்கல் பாண்டிங்கில். இப்போ சி வந்து சிங்கிள் ஒரே ஒரு பாண்ட் இருந்தால் அந்த பாண்ட் ஆர்டர் வந்து என்ன சொல்லுவோம், ஒன். இப்போ பாண்ட் ஆர்டர் எஸ்பிக்கு என்னது, த்ரீ. SP2க்கு என்ன, டூ. எஸ்பிக்கு வந்து ஒன். ஸோ பாண்ட் ஆர்டர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, எஸ்பி இஸ் ஹேவிங் மோர் பாண்ட் ஆர்டர் தேன் எஸ்பி டூ தேன் எஸ்பி. கிளியர். இப்போ பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த் பாத்தீங்கன்னா, பாண்ட் லென்த் இப்போ சி ட்ரிபிள் பாண்ட் சி அப்படின்னு இருந்ததுன்னா இதோட பாண்ட் லென்த் வந்து இட் இஸ் லெஸ். ஸோ பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். ஏன் அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப க்ளோஸ்லி பேக்டு. அப்போ எதுக்கு பாண்ட் லென்த் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, SP will be having less bond length than SP2 than SP3. So, இது ரெண்டு inversely proportional. Next comes bond dissociation energy. Bond dissociation energy னா என்னது, bond break பண்றதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணுவோமோ அதை என்ன சொல்லுவோம், bond dissociation energy. So, அதுவும் பார்த்தீங்கன்னா இது ட்ரிப்பிள் பாண்ட் இருக்கு. அப்போ இதோட bond dissociation energy தான் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். So, SP will be having greater SP2 than SP3. So this is a single idea about SP, SP2 and SP3. நம்மளுக்கு இதில் கொஸ்டின் கேட்கறது வந்து விச் இஸ் ஹேவிங் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதேல நம்ம பார்க்கலாம். ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு, இதை வந்து ஒரு காம்பவுண்ட் அப்படின்னாங்கன்னா இதில் வந்து கொடுத்துட்டு இதில் என்ன சொல்லுவாங்க, ஐடென்டிஃபை த ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சி லெட் அஸ் டேக் திஸ் பி காம்பவுண்ட். பி காம்பவுண்ட் எடுத்துக்கலாம்.
இதுல ஹைபிரிடைசேஷன் ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. இது என்ன ஹைபிரிடைசேஷன்? எஸ்பி த்ரீ ஹைபிரிடைசேஷன். இது என்ன ஹைபிரிடைசேஷன்? எஸ்பி டூ. டபுள் பாண்ட் இருக்கும் போது டபுள் பாண்ட் எடுக்கணும். அப்ப இந்த கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்? எஸ்பி டூ ஹைபிரிடைசேஷன். இந்த கார்பன் என்ன ஹைபிரிடைசேஷன்? எஸ்பி த்ரீ. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதோட ஹைபிரிடைசேஷன் கேட்பாங்க. கிளியர்? ட்ரிபிள் பாண்ட் இருந்தா ட்ரிபிள் பாண்ட் இருந்தா எஸ்பி, டபுள் பாண்ட் இருந்தா எஸ்பி டூ, சிங்கிள் பாண்ட் இருந்தா எஸ்பி த்ரீ. அவ்வளவுதான் இதுல வந்து நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நாம இதுக்கு போயிடலாம். ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன். ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன்ல பேசிக்கா வந்து உங்களுக்கு மூணு இருக்கு. ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் கண்டென்ஸ்ட். கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் பாண்ட் லைன். பாருங்க இதெல்லாம் பேசிக் தான். இதுக்கப்புறம் ரூல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல இருக்கு. கம்ப்ளீட்டா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பியூட்டேன் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் பியூட்டேன். பியூட்டேன், பியூட்னா எத்தனை கார்பன்? நாலு கார்பன். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர். ஒரு கார்பனுக்கு எத்தனை பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனுக்கு நாலு பாண்டு. அப்போ ஒன் இங்கே ஒரு ஒன் இங்கே மீதியெல்லாம் ஹெச் ஹெச் ஹெச். இப்போ இந்த கார்பனுக்கு நாலு பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இது வந்து ஹெச், இதுவும் ஹெச். ஸோ இது வந்து ஹெச். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா என்ன? எல்லா சிக்மா பாண்ட் பை பாண்ட் தெரியற மாதிரி முழுசா எழுதுறது கம்ப்ளீட். கண்டென்ஸ்ட் அப்படின்னா இந்த சிக்கும் இதுக்கும் எந்த பாண்டும் இல்லாம எழுதுறது வந்து கண்டென்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம எழுதுறோம் பாருங்க, சிஹெச் த்ரீ, அப்புறம் சிஹெச் டூ, அப்புறம் சிஹெச் டூ, அப்புறம் சிஹெச் த்ரீ. இது வந்து என்னது? கண்டென்ஸ்ட். பாண்ட் லைன்னா ஒன்லி லைன் ரெப்ரசன்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் எத்தனை கார்பன் இருக்கு? ஒன் டூ த்ரீ ஃபோர். ஃபோர் கார்பன் இருக்கு. அப்போ ஒன் டூ த்ரீ. இதுதான் பாண்ட் லைன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் பியூட்டேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் டூ ப்ரோமோ பியூட்டேன். டூ ப்ரோமோ பியூட்டேன் எப்படி எழுதுறது? ஸோ பியூட்டேனுக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர். செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? பிஆர் இருக்கு, போட்டாச்சு. அப்புறம் இது வந்து என்ன பண்ண போறோம்? ஹெச் ஹெச் ஹெச். இது மூணு பாண்டு, இதுல ஒரு ஹெச், இது ஒரு ஹெச், இது ஒரு ஹெச், தென் திஸ் ஹெச் ஹெச் ஹெச். இதுதான் வந்து கம்ப்ளீட் ரெப்ரசன்டேஷன். இதோட பாண்ட் லைன் கண்டென்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிஹெச் த்ரீ. இது வந்து சிஹெச் த்ரீ. அப்புறம் எப்படி இருக்கு? சிஹெச் இருக்கு, இங்க என்ன இருக்கு? பிஆர் இருக்கு, அப்புறம் சிஹெச் டூ இருக்கு, சிஹெச் த்ரீ இருக்கு. இதுதான் பாண்ட் லைன் ரெப்ரசன்டேஷன். சாரி, கண்டென்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன். பாண்ட் லைன். பாண்ட் லைன் முதல்ல நம்ம கார்பன் கவுண்ட் பண்றோம். அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் கார்பன்ஸ். ஸோ ஃபோர் கார்பன்ஸ் போட்டாச்சு. அப்புறம் செகண்ட் கார்பன்ல என்ன இருக்கு? பிஆர் இருக்கு. செகண்ட் கார்பன்ல பிஆர் போட்டோம்னா இதுதான் வந்து பாண்ட் லைன் ரெப்ரசன்டேஷன். கிளியர்? இப்போ இதுவே ப்ரோமோக்கு பதிலா, ப்ரோமோக்கு பதிலா என்னது? மெத்தைல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. டூ மித்தைல், டூ மித்தைல் பியூட்டேன். ஸோ டூ மித்தைல் பியூட்டேன் எப்படி போடுறோம்? நாலு கார்பன், செகண்ட் பொசிஷன்ல ஒரு சிஹெச் த்ரீ. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே பாண்ட் லைன்ல எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ ஃபோர் கார்பன், செகண்ட் பொசிஷன்ல மித்தைல், மித்தைலுக்கு ஒரு சிங்கிள் லைன். இங்கே சிங்கிள் லைன் போட்டு இங்கே பிஆர் போட்ட மாதிரி இங்கே நம்ம வந்து சிஹெச் த்ரீ போட மாட்டோம். ஸோ இந்த சிங்கிள் லைன் போட்டாலே என்ன அர்த்தம்? இட் இஸ் நோன் தட் இது வந்து ஒரு மித்தைல் குரூப் அங்க சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. மித்தைல் தவிர வேற என்னவா இருந்தாலும், இப்ப வந்து இதுக்கு பதிலா இங்க ட்ரிபிள் பாண்ட் என் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி போட்டுட்டு ட்ரிபிள் பாண்ட் என் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? சிஎன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்க சி இருக்கு, இங்க சிஎன் இருக்கு. அந்த மாதிரி எந்த சப்ஸ்டிட்யூவன்ட், மித்தைல் தவிர மத்த எந்த சப்ஸ்டிட்யூவன்ட் கொடுத்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அது எங்க என்ன அங்க போட்டிருக்காங்களோ அதை நம்ம போட்டுடணும். கிளியர்? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் த்ரீ டி ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்கு. ஸோ த்ரீ டி ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டேஷ் லைன், டேஷ்டு லைன் அப்படின்னா வந்து டாட் டாட்டா போட்டிருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம்? டேஷ்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வெஜ், வெஜ் லைன். வெஜ் லைன் எப்படி சொல்லுவோம்னா
broad ஆ இருக்கிறது வந்து wedge line. So இது வந்து dashed line and wedge line அப்படினு சொல்லுவோம். Dashed line வந்து அப்படினா see here. So சின்னதுல இருந்து அப்படியே பெருசு பண்ணிட்டு போறதுதான். So dashed line is bond. This is bond away from observer. நம்ம பாக்குறோம்னா நம்ம ஒரு ஒரு புக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். புக்குக்கு பின்னாடியில இருந்து ஒரு பாண்ட் போகுது அப்படின்னா இட் இஸ் பாண்ட் அவே ஃப்ரம் த அப்சர்வர். அது வந்து டேஷ் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வெஜ் லைன்னா பாண்ட் டுவர்ட்ஸ் அப்சர்வர். பாண்ட் டுவர்ட்ஸ், ஸோ நம்ம ஒரு பாண்ட் பாக்குறோம்னா அது வந்து நம்ம கண்ணை நோக்கி இருக்கிறது. பாண்ட் டுவர்ட்ஸ் அப்சர்வர். நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் லைன், சிங்கிள் லைன் போட்டோம்னா இட் இஸ் பாண்ட் லை ஆன் த பிளேன். ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாலு கார்னர் ஆஃப் த புக் இருக்குல்ல, அதெல்லாம் பிளேன் ஆஃப் த புக். அப்போ புக்குக்கு மேல ஒரு பாண்ட், கீழே ஒரு பாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ எது வந்து மூவிங் ஃப்ரம் த அவே ஃப்ரம் த அப்சர்வர் வந்து டேஷ்டு லைன் போடுவாங்க. விச் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த அப்சர்வர் வந்து வந்து போடுவாங்க வெஜ் லைன் போடுவாங்க. ஸோ இப்போ கார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க வந்து டேஷ் லைன். ஸோ டேஷ்டு லைன் போட்டிருந்தாங்கன்னா திஸ் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த அப்சர்வர், அதுவே வந்து வெஜ்டு லைன். இது வந்து டுவர்ட்ஸ் த அப்சர்வர். அப்புறம் திஸ் வில் பி லையிங் ஆன் த பிளேன். ஸோ திஸ் இஸ் த 3D ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வாட், 3D ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரைட்டிங் ஃபார்முலா. இது வந்து நம்ம ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், நியூமன் ப்ரொஜெக்ஷன் அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் நாமன் கிளேச்சருக்கு போயிடலாம். ஸோ நாமன் கிளேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ தான் நான் உங்களுக்கு ஐயுபிஎஸ்சி நாமன் கிளேச்சர் நம்ம டைரக்டாக போயிடலாம். நாமன்கிளேச்சர் முதல்ல வந்து அல்கேன்ஸ் அல்கீன்ஸ் அல்கைன்ஸ் மட்டும் என்ன மாதிரி நாவல் நாமன் கிளேச்சர் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் செயின். ஸ்ட்ரெயிட் செயின் இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம், திஸ் இஸ் கார்பன் 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 ஸ்ட்ரெயிட் செயின் இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம், ரூட் வேர்டு. ரூட் வேர்டு எப்படி எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும், கார்பன் வந்து ஒன் இருந்ததுன்னா இட் இஸ் மீத், டூ இருந்ததுன்னா ஈத், த்ரீனா ப்ரோப், ஃபோர்னா என்னது பியூட், ஃபைவ்னா என்னது பென்ட், சிக்ஸ்னா ஹெக்ஸ், செவன்னா ஹெப்ட், எயிட்னா ஆக்ட், நைன்னா நோன், டென்னா என்னது டெக். ஸோ இதுதான் வந்து ரூட் வேர்டு. இப்போ ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்ததுன்னா எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நேம் பண்ண வேண்டியதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 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 CH3. ஸோ இது எப்படி நேம் பண்ணணும், 1, 2, 3, 4, 5, 6 கார்பன் இருக்கு. சிக்ஸ் இருந்தா நம்மளது என்னது ஹெக்ஸு. ஹெக்ஸு எல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். அப்போ இது வந்து என்னது ஹெக்ஸ் ஏ. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கிறத வந்து நேம் பண்ணக்கூடிய ரூல். இப்போ சப்ஸ்டுவன்ஸ், சப்ஸ்டுவன்ஸ் இருக்கும் போது என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல சப்ஸ்டுவன்ஸ், சப்ஸ்டுவன்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஸ்டுவன்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டா ஷேப்ல ஒரு சப்ஸ்டுவன்ட் இருந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோ, ஐசோன்னு சொல்லுவோம். பாருங்க CH3 இருக்கு, இங்க CH இருக்கும், இங்க வந்து CH3 இருக்கும். இது வந்து எது கூடையாவது CH2 கூட ஜாயின் ஆயிருக்கும். இது வந்து நம்ம இந்த மாதிரி சொல்றது வந்து என்ன சொல்றோம், ஐசோ, ஐசோ ப்ரொபைல். இந்த சப்ஸ்டுவன்ட் வந்து என்னது, ஐசோ ப்ரொபைல். இன்னொன்று வந்து செகண்டரி பியூட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி பியூட்டைல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பியூட்டைல்னா எத்தனை கார்பன், நாலு கார்பன். அப்புறமா இங்க வந்து CH3 இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிரான்ச்ல போயிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா திஸ் இஸ் CH3, இங்க என்ன இருக்கும், CH2 இருக்கும், இங்க வந்து CH இருக்கும். ஸோ திஸ் இஸ் செகண்டரி, செகண்டரி பொசிஷன்ல இருக்கிறது நம்ம என்ன சொல்றோம், செகண்டரி பியூட்டைல். ஓகே, ஏன்னா வந்து 1, 2, 3, 4 கார்பன். ஸோ இந்த கார்பன் வந்து இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் செகண்டரி பியூட்டைல். அப்புறம் நீங்க டெர்ஷரி அதெல்லாம் வந்து பாப்பீங்க. டெர்ஷரினா என்ன அர்த்தம், கார்பன்ல வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப்ல ஜாயின் ஆகிறது வந்து டெர்ஷரி. இப்போ நம்ம முக்கியமான ரூல்ஸ்க்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, ஓகே ரூல்ஸ். ஸோ வைல் நேமிங் த ஃபர்ஸ்ட் ரூல்,
select the longest chain. Longest chain. Longest chain na enna artham edhukku nariya numbering irukko adha number select pannom. Namba or example eduthukalam. CH3, CH2, CH3. Next, CH2, CH3. So, இதுதான் வந்து நம்ம ஒரு example எடுத்திருக்கோம். இப்போ, longest chain select பண்ணனும். பார்த்தீங்கனா, 1, 2, 3, 4, 5, 6. So, இது வந்து ஒரு longest chain. அதே மதிரி இங்க, 1, 2, 3, 4, 5, 6. இந்த மதிரியும் name பண்ணலாம். Otherwise, இன்ன வேறு எப்படிலாம் name பண்ணலாம்? 1, 2, 3, 4, 5, 6. So, இப்படியும் உங்களுக்கு name இருக்கு. இதுமும் வந்து என்னது? 6 தான். இந்த இதுமும் 6 தான். இப்போ இந்த மாதிரி, இப்போ இந்த டைரக்டா இந்த 6 எடுக்கிறதா இல்ல இந்த 6 எடுக்கிறதா அப்படின்றதுல உங்களுக்கு குழப்பம் வரும். அப்போ நாம என்ன பண்ணணும்? அதாவது, இஃப் யூ ஹாவ் சேம் நம்பர் இன் த லாங்கஸ்ட் செயின் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, வித் மோர் சப்ஸ்டுவன்ட் should be taken. Okay. So, இப்போ நான் வந்து red colorல name பண்ணிருக்கிறதுல என்னென்ன substituent இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு substituent இருக்கு. அப்புறமா இது ஒரு substituent இருக்கு. அப்போ red colorல 1, 2, 3, 4, 5, 6 name பண்றதுல எத்தனை இருக்கு? 2 substituent இருக்கு. Clear? இப்போ அதுவே கிரீன் கலர்ல நேம் பண்ணிருக்கிறது பாக்குறேன். கிரீன் கலர் 1, 2, 3 நேம் பண்ணிருக்கேன் இல்ல. அப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு சப்ஸ்டிவன்ட் இருக்கு. கிரீன் கலர்ல நேம் பண்ணதுல ஒரு சப்ஸ்டிவன்ட் இருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சப்ஸ்டிவன்ட் இருக்கு. கிரீன் கலர்ல நேம் பண்ணிருக்கேன் இல்ல, அதுல இதுல ஒரு சப்ஸ்டிவன்ட் இருக்கு. அப்புறம் இது ஒரு சப்ஸ்டிவன்ட் இருக்கு. கிளியர்? பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 கிரீன் கலர்ல நேம் பண்ணிருக்கிறதுல. சோ உங்களுக்கு நான் திரும்பவும் எழுதுறேன். CH3, CH2, CH3, CH2, CH3. சோ இப்ப நான் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இதுல பாத்தீங்கன்னா இங்க CH3 இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஸ்டுவன்ட் இருக்கு? இது ஒரு சப்ஸ்டுவன்ட் இருக்கு, இது ஒரு சப்ஸ்டுவன்ட் இருக்கு, இது ஒரு சப்ஸ்டுவன்ட் இருக்கு. அப்போ எத்தனை சப்ஸ்டுவன்ட்? 3 சப்ஸ்டுவன்ட். சோ இப்ப நம்ம எது எடுக்கணும்? ரெட் கலர்ல நேம் பண்ணிருக்கிறது எடுக்கணுமா, கிரீன் கலர்ல நேம் பண்றது எடுக்கணுமா? ரெட் கலர்ல நேம் பண்ணிருக்கிறத எடுக்க கூடாது. நம்ம ரூல் என்ன? இப்ப நம்ம சேம் நம்பர் ஆஃப் இருந்ததுன்னா, விச் இஸ் ஹேவிங் மோர் சப்ஸ்டுவன்ட் ஷுட் பி டேக்கன். எந்த செயினுக்கு வந்து மோர் சப்ஸ்டுவன்டா இருக்கோ அதை தான் நம்ம எடுக்கணும். அப்போ இந்த காம்பவுண்ட்க்கு, இந்த காம்பவுண்ட்க்கு CH3, CH2, CH, CH, CH3, CH2, CH, CH3, CH3. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு நாம் எந்த மாதிரி ஆர்டர்ல நேம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்? எதுக்கு மோர் சப்ஸ்டுவன்ட் இருக்கோ அதுதான் நேம் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெயிட் செயின் நேம் கிடையாது. இப்போ 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இந்த மாதிரி நேம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம், ஏன் நம்ம இதுக்கு 1 கொடுக்க கூடாது? இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5, இதுக்கு 6. ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம் இல்ல? கொடுக்கலாம். அப்போ நம்ம இதுக்கு என்ன ரூல் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. இப்போ கிரீன் கலர்ல நான் வந்து நேம் பண்ணிருக்கிறதுல எங்கெங்க வந்து உங்களுக்கு சப்ஸ்டுவன்ஸ் இருக்கு? 2 பொசிஷன்ல மித்தாயில் இருக்கு. அப்புறம் 4th பொசிஷன்ல என்ன இருக்கு? 4th பொசிஷன்ல இங்க CH3 CH2 இருக்கு. அப்படி இருந்தா இது என்னது? இத்தாயில். அப்புறம் என்ன இருக்கு? 5th பொசிஷன்ல என்ன இருக்கு? மித்தாயில். ஓகே, இப்போ நான் ரெட் கலர்ல நேம் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 2 பொசிஷன்ல என்ன இருக்கு? மித்தாயில் இருக்கு. அப்புறம் 3 பொசிஷன்ல என்ன இருக்கு? இத்தாயில் இருக்கு. அப்புறம் 5th பொசிஷன்ல என்ன இருக்கு? மித்தாயில் இருக்கு. ஸோ லோவஸ்ட் லோக்கன் ரூல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது 2, இது 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 4 இங்க இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ இதுல இந்த மாதிரி பிரான்ச்சு செயின் சேம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு டேக் த லோவஸ்ட் நம்பர், லோவஸ்ட் சம் ஆர் லோவஸ்ட் லோக்கன்ட். அப்படின்னா என்ன? இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ இது லோவஸ்ட் கிடையாது, இதுதான் லோவஸ்ட். ஸோ நம்ம எப்படி நம்ம இதை நேம் பண்ணணும்?
இதுல தான் த்ரீ தான் சொல்லிட்டு நேம் பண்ணணும். லோயஸ்ட் நம்பர் ஷுட் பி ஃபாலோடு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நேம் பண்ண அப்புறம் இது நம்பரிங்க்கு. இப்போ நேம் எப்படி எழுதுறது? நெக்ஸ்ட் ரூல் வந்து நேம் எப்படி ரூல் எழுதுறதுன்னா, வி ஹாவ் டு ஃபாலோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து ஃபாலோ பண்ணணும். பாருங்க, இது வந்து ஒன்லி அல்கேன் குரூப்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம் எத்தனை கார்பன் ஹெக்ஸ், ஹெக்ஸ்னா எத்தனை கார்பன், ஹெக்ஸேன். ஸோ அந்த ரூட் வேர்டை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன வந்து சப்ஸ்டுவன்ஸ் இருக்கு, இது கிடையாது, ஏன்னா நம்ம இது லோவஸ்ட் லோக்வென்ட் ரூல் கிடையாது. இப்போ என்னென்ன சப்ஸ்டுவன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, எம் இருக்கு, இ இருக்கு, எம் இருக்கு. அப்போ எது ஆல்பபெட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் எது வந்து லோவஸ்ட் ஆல்பபெட்டிக், இ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், ரைட்? இ தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்புறம் ரெண்டு எம் இருக்கும்போது நம்ம என்ன எழுதுவோம்னா டை, டைமிதைல்னு எழுதுவோம். பட் டைமிதைல்னு எழுதும் போது டி எடுத்துக்க கூடாது, தப்பு. என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் ரூட் வேர்டு நம்ம நேம் இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். பாருங்க, இது ஈ தானே நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம், அப்ப இதுக்கு லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணுமா? அப்படி கிடையாது. லோவஸ்ட் நம்பர் எப்படி கொடுக்கணும், சம் எதுக்கு லோவஸ்டா இருக்கோ அதுக்கு கொடுக்கணும். அப்புறம் எழுதும் போது தான் நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், த்ரீ ஈதைல் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன எழுதணும், 2.5 டைமிதைல், 3-ethyl, 2.5 டைமிதைல் ஹெக்ஸேன் இஸ் யுவர் ஆன்சர். கிளியர்? ஸோ இதுதான் வந்து ரூல்ஸ். எதுக்கு வெறுனே வெறும் ஆல்கேன் குரூப்ஸ்ல மோர் சப்ஸ்டுவன்ஸ்லாம் இருந்ததுன்னா இதுதான் ரூல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சம்மரைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும், லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணணும். எதுக்கு வந்து மோர் சப்ஸ்டுவன்ட் இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். இங்க இது 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, அதுதான் 3 தான் சூஸ் பண்ணும். அப்போ 3 சூஸ் பண்ணும் போதே எந்த பக்கம் கொடுக்கறது, எந்த டைரக்ஷன்ல கொடுக்கறது அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும், லோவஸ்ட் சம் எதுக்கு இருக்கோ அதுக்கு தான் கொடுக்கணும். அப்புறம் நம்பர்ஸ் கொடுத்த அப்புறம் எழுதும் போது எப்படி எழுதணும்னா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணி எழுதணும். ஸோ திஸ் இஸ் த ரூல். கிளியர்? இப்போ வந்து இதுலயே வந்து ஒரு நேமிங் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டுவன்ஸ். ஸோ இதுலயே வந்து நேமிங் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டுவன்ஸ். காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டுவன்ஸை எப்படி நேம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம், CH3, CH2, 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 இங்க CH, CH, CH3, அப்புறம் CH, CH3, CH3. இங்கே வந்து என்ன இருக்கு, CH2, 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 CH3. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எது லாங்கஸ்ட் செயின் பார்க்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி நேம் பண்ணால் 9 வருது. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ லாங்கஸ்ட் செயின் வந்து ஸ்ட்ரெயிட் செயின். இப்போ இங்கே 1, 2, 3, 4, 5 கொடுக்குறோம். இல்லைன்னா இந்த பக்கம் ரிவர்ஸாக இருந்தாலும் 1, 2, 3, 4, 5. ஸோ ரெண்டுமே சேம் தான் வருது. அப்போ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இது கிளியர்? ஓகே, 9 இருந்ததுன்னா நம்ம என்ன ரூட் வேர்டு கொடுக்க போகிறோம், நோன், என்ஓ நோனேன். ஏஎன்இஏ கொடுக்குறோம், இது வந்து சிங்கிள் பாண்ட்ல இருக்குது. இப்போ 5th பொசிஷன்ல இவ்வளோ பெரிய சப்ஸ்டுவன்ட் இருக்கு. இந்த சப்ஸ்டுவன்ட்டை எப்படி நேம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த கார்பன் டைரக்டா எந்த இந்த 5th பொசிஷன்ல நம்ம சப்ஸ்டுவன்ட் நேம் பண்ண போறோம், அதை வந்து பிராக்கெட்ல போட போறோம். அப்போ இதுக்கு இந்த 5th கார்பன்ல இருந்து இது அட்டாச் ஆயிருக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், 1-, இது வந்து 2-, இது வந்து 3-. ஏன்னா இந்த 1-க்கும் இந்த 1-க்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்ம இதுக்கு 1 கொடுக்கக்கூடாது, இது 1-, இது 2-, இது 3-, கொடுக்கக்கூடாது. எது வந்து அட்டாச் டைரக்டா அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கு தான் நம்ம லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும். இப்போ 3 இருந்தா, அந்த 3 கார்பன் இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம், ப்ரொபைல் சொல்றோம். 3 கார்பன், ஸோ இந்த 3-த்தையும் நம்ம நேம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுலயே 2 சப்ஸ்டுவன்ட் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, 1-ல ஒரு மித்தாயில் இருக்கு, 2-ல ஒரு மித்தாயில் இருக்கு. ஸோ இட் இஸ் 2-dimethyl. 1, 1-, 2-dimethyl ப்ரொபைல் நோனேன். ஸோ நோனேன் அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். திஸ் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். இது வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டுவன்ஸ் இருந்தால் இப்படி தான் நேம் பண்ணணும்.
ஸோ அதுலேயே செகண்ட்ரி ஐசோப்ரோபைல் அதெல்லாம் வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஒன்றுத்துக்கும் யூ ஹாவ் டு கிவ் நோ சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கும் ஒரு ஒரு 50 ஐயூபிஎஸ்சி வச்சு நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம், பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஒரே ஒரு காம்பவுண்ட் நேம் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். Write the IUPAC name of. So, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பாண்ட் லைன் ஃபார்முலா, ரைட். ஸோ திஸ் இஸ் த காம்பவுண்ட் கிவன், இதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எப்படி நீங்க 1, 2, 3 நம்பர் பண்ணுவீங்க, நேம் பண்ணுவீங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? சோ யூ ஹாவ் டு நேம் திஸ் காம்பவுண்ட். இது வந்து எப்படி நேம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் செயின் நம்ம சூஸ் பண்றோம். சோ 1, 2, 3, 4, 5, 6, 7 ஆர் 1, 2, 3, 4, 5, 6, 7. சோ லாங்கஸ்ட் செயினை சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், கிரேட்டர் சப்ஸ்டுவன்ஸ், மோர் சப்ஸ்டுவன்ஸ் எதுக்கு இருக்கோ அதுதான் நான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள், இது 1, 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ஸ்டுவன்ட், இங்கே இருக்கிறது ஒரு சப்ஸ்டுவன்ட், அப்புறம் இந்த ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கிறது எல்லாமே ஒரு சப்ஸ்டுவன்ட். அப்போ எப்படி இருக்கு, ரெண்டே ரெண்டு சப்ஸ்டுவன்ட் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாமா, CH2, திஸ் இஸ் CH3, செகண்ட் கார்பன் இஸ் CH2, தேர்ட் கார்பனில் என்ன இருக்குது, சி இருக்குது, ஒரு மெத்தில் சப்ஸ்டுவன்ட் இருக்குது. அப்புறம் இங்கே இது இந்த கார்பன் ஃபோர்த்து கார்பன் வந்து சி இருக்குது, மேலே என்ன இருக்குது, CH2, CH2, CH3 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே CH, அப்புறம் இந்த கார்பன், இந்த கார்பன் என்ன இருக்குது, CH, அங்கேயும் ஒரு மெத்தில் சப்ஸ்டுவன்ட் இருக்குது. அப்புறம் இங்கே சி இருக்குது, CH3 இருக்குது, அப்புறம் இங்கேயும் ஒரு மெத்தில் சப்ஸ்டுவன்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த நேம், திஸ் இஸ் த எக்ஸ்பேண்டட் ஃபார்முலா ஃபார் திஸ் காம்பவுண்ட். இப்போ நம்ம வந்து இந்த நான் எந்த சைக்கிள் சூஸ் பண்ணியிருக்கேன், எந்தனா இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 சூஸ் பண்ணும்போது இங்கே ஒரு சப்ஸ்டுவன்ட், இது ஃபுல்லாக ஒரு சப்ஸ்டுவன்ட் வருது. ஆனால் இப்போ 1, 2, 3, 4, 5, 6 7. ஸோ இதை நான் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ஸ்டுவன்ட், இது ஒரு சப்ஸ்டுவன்ட், இது ஒரு சப்ஸ்டுவன்ட், ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கிறது எல்லாம் ஒரு சப்ஸ்டுவன்ட். அப்போ எத்தனை இருக்கு, மொத்தமாக 4 சப்ஸ்டுவன்ட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணணும், இந்த நம்பரிங்கை சூஸ் பண்ணக்கூடாது, இந்த நம்பரிங்கை தான் சூஸ் பண்ணணும். இப்போ அந்த நம்பரிங்கை சூஸ் பண்ணிட்டா நம்ம வந்து என்னென்ன பொசிஷனில் என்னென்ன சப்ஸ்டுவன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்டில் என்ன இருக்குது, மித்தாயில் இருக்குது, அப்புறமா ஃபோர்த்து பொசிஷனில் என்ன இருக்குது, ப்ரொபைல் இருக்குது, இங்கே 3 கார்பன். அப்புறமா 5th பொசிஷனில் என்ன இருக்குன்னா மித்தாயில் இருக்குது, அப்புறமா 6th பொசிஷனில் என்ன இருக்குது, மித்தாயில் இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணிட்டோம். இதுவே இன்னொரு வே ஆஃப் ரைட்டிங் இருக்குல்ல, இந்த மாதிரியும் எழுதலாமே, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது பிளாக்ல நம்ம எழுதியிருக்கோம்ல, அப்போ எழுதும் போது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே 2 பொசிஷனில் மித்தாயில் இருக்குது, நெக்ஸ்ட்டு 3 பொசிஷனில் மித்தாயில் இருக்குது, அப்புறம் 4th பொசிஷனில் என்ன இருக்குது, ப்ரொபைல் இருக்குது, அப்புறம் 5th பொசிஷனில் என்ன இருக்குது, மித்தாயில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது லோவஸ்ட் லோக்கன் ரூல் ஃபாலோ பண்ணோம், இங்கே 2, இங்கே 3, ஃபஸ்ட்டே வந்து நமக்கு இதாகிடுச்சு. அப்போ திஸ் இஸ் த லோவஸ்ட், இதுதான் நம்ம இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணோம். அப்போ ப்ளூல மார்க் பண்ணியிருக்கிறது நமக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ இந்த ப்ளூல எழுதிருக்கிறது ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து லோவஸ்ட் லோக்கன் ரூல் ஃபாலோ பண்ணலை, பிளாக்ல எழுதிருக்கிறது தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட், இப்போ ஃபைனலாக இதோட நேம் என்ன அப்படின்னு எழுதலாமா. 7 கார்பன்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம், ஹெப்ட், ரைட், ஹெப்டேன். அப்புறம் வந்து இப்போ நமக்கு என்னென்ன நேம் இருக்கு பாத்தீங்கன்னா, மித்தாயில் இருக்கு, 3 மித்தாயில் இருக்கு, 1 ப்ரொபைல் இருக்கு. அப்போ எது ஃபர்ஸ்ட் வரணும், பி ஃபர்ஸ்ட் வருமா, எம் ஃபர்ஸ்ட் வருமா, எம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ எம் வந்து எப்படி எழுதுறோம், 2, 3, 5, 2, 3, 5 ட்ரை மித்தாயில்.
சோ ட்ரை மித்தைல். அப்புறம் வந்து ஃபோர்த் பொசிஷன்ல என்ன இருக்கு, ப்ரொபைல், ப்ரொபைல் ஹெப்டேன். சோ இது வந்து ஸ்மால் லெட்டர்ல எழுதிக்கோங்க, திஸ் இஸ் யுவர் ஆன்சர். கிளியர்? ஸோ இது வந்து எப்போ சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இது வந்து உங்களுடைய இது. இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரூலுக்கு நம்ம போகலாம். இதெல்லாம் வந்து சிங்கிள் பாண்ட் வித் மோர் சப்ஸ்டுவன்ஸ் இருக்கிறதுக்கு தான் இந்த ரூல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பொசிஷன், என்ன கொஸ்டினுக்கு போகிறோம் அப்படின்னா, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அண்ட் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரூல் இருக்கு. வென் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் அண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இன் சிமெட்ரிக்கல் பொசிஷன். சிமெட்ரிக்கல் பொசிஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இன் சிமெட்ரிக்கல் பொசிஷன்ல இருந்ததுன்னா ப்ரியாரிட்டி. ப்ரியாரிட்டினா என்ன, எதுக்கு ரூட் நேம் கொடுக்கறது, ப்ரியாரிட்டி எதுக்கு வந்து கம்மியான நம்பர் கொடுக்கறது. ஒன் டூ த்ரீ கொடுப்போம்ல கார்பனுக்கு, அதுக்கு எதுக்கு வந்து கம்மியான நம்பர் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரியாரிட்டி இஸ் கிவன் டு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வைல் நம்பரிங். ஓகே, நம்பர் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ வந்து சிமெட்ரிக்கலுக்கும் அன்சிமெட்ரிக்கலுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் சொல்றேன். சிமெட்ரிக்கல், இப்போ இதுவே அன்சிமெட்ரிக்கலா இருந்தா என்ன? இப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம், சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச், சிஹெச் டூ சி ட்ரிப்புள் பாண்ட் சிஹெச். இப்போ இதுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன், இங்கே வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி நம்பர் கொடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன வருது, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். இதுவே வந்து இந்த மாதிரி நம்பர் கொடுக்குறேன், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன வருது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இந்த பக்கம் வந்து கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன். இப்போ நாம எந்த பக்கம் நம்பர் கொடுக்கறது, எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி டபுள் பாண்டுக்கு தான் நாம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இப்போ இதோட நம்பரிங் எப்படி இருக்கணும், மேலே எழுதியிருக்கேன் இல்ல அந்த நம்பரிங் தான் இருக்கணும். பாருங்க, இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அன்சிமெட்ரிக்கல் பார்த்தாதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அப்போ இது வந்து என்னது, ஹெக் பென்ட். ஸோ பென்ட் அஞ்சு கார்பன் பென்ட்ல வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஈன் இருக்கு. அப்புறமா அதே ஃபோர்த் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஐன் இருக்கு. ஸோ இது வந்து ஈல வந்து எது அல்பாபெட்டிக்கலர், ஈ ஃபர்ஸ்டா ஐன் பெருசா, ஈன் தான் ஃபர்ஸ்ட், ரைட்? அப்போ பென்ட் ஒன்னு ஈனு ஃபோர் ஐன், திஸ் இஸ் த நேம். ஸோ இதுக்கு தான் நம்ம நம்பர் கொடுத்துட்டோமே, இதுதான் ரூட் நேம் வரணுமே, இதுதான் கடைசி வரணுமே, கிடையாது. நம்பரிங்ல லெஸ் எழுதும் போது அல்பாபெட்டிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ அன்சிமெட்ரிக்கல், அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னா பாத்தீங்கன்னா என்ன, அன்சிமெட்ரிக்கலுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச், சிஹெச் டூ சி ட்ரிபிள் பாண்ட் சிஹெச். ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இப்போ ஒன் இது செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஸோ இப்போ நீங்க இதுல சொல்லிட்டீங்களே மேம், டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ இப்போ அன்சிமெட்ரிக்கல், அன்சிமெட்ரிக்கல்னா என்ன அர்த்தம் பாருங்க, இந்த பக்கம் இருந்து நேம் பண்றோம், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஸோ இங்க கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் என்ன இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, இங்க சிக்ஸ்த் பொசிஷன்ல இருக்கு. சிமெட்ரிக்கல்னா ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வர மாதிரி இருக்கிறது, ஆர் ரெண்டுமே செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கிறது. எது ரெண்டுமேனா என்ன அர்த்தம், டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மாத்தி நம்பர் கொடுத்தோம்னா, ரெண்டுமே ஒரே பொசிஷன்ல வர மாதிரி இருந்தாதான் சிமெட்ரிக்கல். இங்க வந்து இந்த டூ பொசிஷன் இருக்கு, இங்க சிக்ஸ் பொசிஷன் இருக்கு, அதே மாதிரி நம்பர் மாத்தி கொடுத்தாலும் நம்பர் நமக்கு வேற மாதிரி தான் வரும். அப்போ இந்த அன்சிமெட்ரிக்கல் டைப்ல இருக்கும்போது வி ஹாவ் டு ஃபாலோ லோவஸ்ட், லோவஸ்ட் நம்பரிங். இப்போ லோவஸ்ட் நம்பரிங்னா எப்படி ஃபாலோ பண்ணணும் பாருங்க. இதுக்கு வந்து டூ சிக்ஸ் இருக்கு, இந்த பக்கம் நம்பர் கொடுத்தா என்னது, டூல வந்து என்ன இருக்கு, ஈன் இருக்கு, சிக்ஸ்ல வந்து என்ன, ஆர் ஃபைவ் சாரி ஃபைவ் ஃபைவ்ல வந்து என்ன இருக்கு, ஐன் இருக்கு. கிளியர்? அதுவே நம்ம இப்படி கொடுத்து பாக்குறோம், நம்பர் எந்த மாதிரி, ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். இப்போ நான் ப்ளூல எழுதிருக்கிறது பாத்தீங்கன்னா, ஒன் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஐன் இருக்கு.
அதுக்கப்புறம் த்ரீ ஃபோர்த் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஈன் இருக்கு. இப்போ எது ஃபாலோ பண்ணுவோம், இதானே லோவெஸ்ட். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ லோவெஸ்ட் லோக்கன் ரூல். ஸோ இதுதான், இது ரொம்ப முக்கியம். இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக சிமெட்ரிக்கல்னா என்ன, அன்சிமெட்ரிக்கல் என்னன்னா அப்படின்னு தெரியணும். ஹவு டு ஃபாலோ த ரூல்ஸ். இப்போ இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4 ஹெக்ஸ். 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்ஸ். இப்போ இது நம்பர் கொடுத்துட்டோம், எது ஆனால் ஃபர்ஸ்ட் எழுதணும், ஈன் தான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ என்ன எழுதணும், ஹெக்ஸ் 4 ஈன், அப்புறம் 1 ஐன். This should be the number. Ain வந்து ஏன் இது கீழே பின்னாடி எழுதுறோம், லாஸ்ட்ல எழுதுறோம்னா y, y வந்து லாஸ்ட்ல தான் வரும். 4 in 1 9 should be your answer. Lowest numbering கொடுக்கணும். இங்க சிமெட்ரிக்கலா இருந்ததுன்னா சி டபுள் பான் சிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அன்சிமெட்ரிக்கலா இருந்ததுன்னா வந்து எதுக்கு லோவஸ்ட் நம்பர் வருதோ அதுக்கு நம்ம லோவஸ்ட் நம்பரிங் கொடுக்கணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐயுபிஎஸ்சி நேம்ல இதே பேஸ் பண்ணி CH3CH CH CH இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை நம்ம பேலன்ஸ் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுதினா CH3CH CH CH. ஸோ இது சிமெட்ரிக்கலா அன்சிமெட்ரிக்கலா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இது இருக்கு, இது கார்பன் டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கிடையாது. அப்போ இது வந்து அன்சிமெட்ரிக்கல். அன்சிமெட்ரிக்கல்லா இருந்தா என்ன பண்ணணும், லோவஸ்ட் லோக்கன் ரூல் ஃபாலோ பண்ணணும். இப்போ 1, 2, 3, 4, 5 கொடுத்தோம்னா வந்து என்ன இருக்கு, செகண்ட் பொசிஷன்லயும் ஃபோர்த் பொசிஷன்லயும் இருக்கு. அதுவே ரிவர்ஸ்ல கொடுக்கலாம், 1, 2, 3, 4, 5 அப்போ எந்த பொசிஷன்ல இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் இருக்கும். எங்க ஆரம்பிக்குதோ அதுக்கு தான் வந்து நம்பர் கொடுக்கணும். இது 2 and 3 இருக்குன்னா 3 போடக்கூடாது, எங்க ஸ்டார்டிங்கோ அதான் போடணும். அப்போ 1, 3 இப்போ ஃபாலோ பண்ணுவோமா, 2, 4 ஃபாலோ பண்ணுமா, 1, 3 தான் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் என்னது, பென்ட்டு. பென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு, YNE இருக்கு. தேர்டில் என்ன இருக்கு, ENE இருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்க்கணும். எது ஃபர்ஸ்ட் வரும், ஈ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ பென்ட்டு 3 in 1 9 should be your answer. Clear? So, this is symmetrical and unsymmetrical. This is the answer. Next, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது பக்கத்திலே ஒன்று போடுறேன், இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். CH 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 CH
ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அதே மாதிரி பின்னாடி இருந்து எழுதினோம்னா சி டபுள் பாண்ட் சியும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வரும். அப்போ இது வந்து என்ன டைப்? சிமெட்ரிக்கல் டைப். சிமெட்ரிக்கல் டைப்னா என்ன பண்ணணும், கார்பன் கார்பன் டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ நம்பரிங் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நம்பரிங் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகும் போது என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு ஈன் இருக்கு, அப்புறம் தேர்ட் பொசிஷன்ல ஒரு ஈன் இருக்கு, அப்புறம் ஃபிஃப்த் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஐன் இருக்கு. எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும், இ தான் ஆல்பபெடிக்கல் ஆர்டர்ல இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இதுல வந்து ஹெக்ஸ், ஹெக்ஸ்னா சிக்ஸ் கார்பன். இப்போ ஒன் பொசிஷன்லயும் தேர்ட் பொசிஷன்லயும் ரெண்டு ஈன் இருக்கு, அப்போ டை ஈன். அப்புறம் ஃபிஃப்த் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஃபைவ் ஐன். ஸோ ஹெக்ஸ் ஒன்க்கு மாதிரி டைன் ஃபைவ் ஐன் இஸ் யுவர் ஆன்சர். கிளியர்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சிங்கிள் பாண்ட் அண்ட் கார்பன் டபுள் பாண்டுக்கு தான் நம்ம இப்போ இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ரூல், நெக்ஸ்ட் ரூல் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதோட ஹையர் ஆர்டரா போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரே காம்பவுண்ட்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, அப்புறம் வந்து மல்டிபிள் பாண்ட்ஸ். மல்டிபிள் பாண்ட்ஸ்னா என்ன அர்த்தம், டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் எல்லாம் இருக்கு. அப்புறம் அப்புறம் வந்து என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். அப்புறம் வந்து சப்ஸ்டிட்யூன்ஸ். ஸோ இது வந்து எப்படி நேம் பண்றது, இதுக்கு நம்ம இது வந்து ஆர்டர் ஆஃப் நேமிங். இப்போ இதோட ரூல் வந்து என்ன பார்த்துக்கோனா, இஃப் கார்பன் கண்டெய்ன்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப் இன்க்ளூட் தட் கார்பன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இஃப் கார்பன் கண்டெய்ன்
இஃப் கார்பன் கண்டெயின் த ஃபங்க்ஷனல் குரூப், எஃப்ஜினா ஃபங்க்ஷனல் குரூப்னா யூ ஹாவ் டு இன்க்ளூட் தட் கார்பன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டால் உங்களுக்கு தெரியும். இப்போ சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் சிஹெச் டூ சிஹெச் சிஹெச் த்ரீ, இங்கே வந்து ஒரு சிஓஓஹெச் போடு. இப்போ நம்ம எப்படி நேமிங் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி நேம் கொடுக்கலாமே அப்படின்னா நேம் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஃபங்க்ஷனல் குரூப் இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, சிஓஓஹெச்ன்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், ஆசிடோட ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நேமிங் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், இதுக்கு தான் நம்பரிங் கொடுக்கணும். ஒன் டூ ஏ த்ரீ ஃபோர் ஓகே இந்த மாதிரி கொடுக்கலாமா, அப்படியும் கொடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும், மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் தான் நம்பர் ஆஃப் கார்பன்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ ஒன்னு டூவு த்ரீ ஃபோர், ஸோ இதுதான் உங்களுடைய செயின். அதே மாதிரி நீங்க வந்து ஒன் டூ த்ரீ ஃபோரும் நோட் பண்ணக்கூடாது, ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதும் நோட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ப்ரையாரிட்டி ஆர்டர் அப்படின்னு இருக்கு. ப்ரையாரிட்டி ஆர்டர் நான் பின்னாடி டேபிள்ல கொடுக்குறேன், எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்ன்ற ப்ரையாரிட்டி ஆர்டர் இருக்கு. அப்போ இந்த காம்பவுண்டுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், நீங்க ஆசிடுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ ஆசிடோட ரூட் நேம் எப்படி முடியும் பாத்தீங்கன்னா, ஆயிக் ஆசிட். ஓகே ஆயிக் ஆசிட், அப்போ எத்தனை ஆசிட் இருக்கு, பியூட் நாலு தானே இருக்கு, நாலு இருக்கும்போது பியூட். அதுக்கப்புறம் இங்க தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஈன் இருக்கு. ஸோ தேர்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருந்தா என்னது, ஈன் இருக்கு. ஸோ இது நம்ம நேம் பண்ணி முடிச்சாச்சு, பியூட் த்ரீ ஈன் த்ரீ ஈன் ஆயிக் ஆசிட் ஆர் ஒன் ஆயிக் ஆசிட். நெக்ஸ்ட் சப்ஸ்டுவன்ஸ், சப்ஸ்டுவன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மித்தாயில் இருக்கு, இங்க ஒரு மித்தாயில் இருக்கு. எந்தெந்த பொசிஷன்ல மித்தாயில் இருக்கு, சி ப்ளூ நம்ம நேம் பண்ணக்கூடாது, நம்ம என்ன பார்க்கணும், கிரீன்ல இருக்கிறது தான் பார்க்குறோம். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதில் என்னென்ன சப்ஸ்டுவன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டை மித்தாயில் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு, டூ பொசிஷன்ல ஒரு மித்தாயில் இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல ஒரு மித்தாயில் இருக்கு. ஸோ டூ கமா த்ரீ டை மித்தாயில், டூ கமா த்ரீ டை மித்தாயில் பியூ த்ரீ இன் ஆயிக் ஆசிட். ஸோ இதுதான் வந்து ரூல். இப்போ இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஹையர் ஆர்டர் போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு மேஜர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அதை எப்படி நம்ம நேம் பண்றது அது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ப்ரிஃபிக்ஸ்ல வந்தா என்ன நேம் பண்ணணும், சஃபிக்ஸ்ல வந்தா என்ன நேம் பண்ணணும். சோ ப்ரிஃபிக்ஸ்ல வந்தா என்ன நேம் பண்ணணும், சஃபிக்ஸ், சஃபிக்ஸ்ல வந்தா என்ன நேம் பண்ணணும் அதை நம்ம பார்த்துடலாம். சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரையாரிட்டி ஆர்டர்ல என்ன டேபிள்ல ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அதே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ரையாரிட்டி ஆர்டர் முதல்ல ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னா என்னது, முன்னாடி இங்க வந்து ஒரு ரூட் நேம் இருக்குன்னா இங்க வர்றது வந்து ப்ரிஃபிக்ஸ், இங்க வர்றது வந்து சஃபிக்ஸ். ஓகே இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னு சிஓஓஹெச், இதுதான் வந்து ப்ரையாரிட்டி ஆர்டர். இதுதான் ப்ரையாரிட்டி ஆர்டர் அப்படின்னால என்னது, இதுதான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். இப்போ சிஓஓஹெச் இருக்கு, பின்னாடி வேற ஏதாவது இருந்தாலும் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் சேர்ந்து இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு நம்பரிங்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா சிஓஓஹெச்சுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது வந்து ப்ரிஃபிக்ஸ்ல வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம், கார்பாக்சி. அதுவே சஃபிக்ஸ்ல வந்தா என்ன சொல்றோம், ஆயிக் ஆசிட். ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்கறது மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன், ரொம்ப நிறையெல்லாம் வேண்டாம். நமக்கு சிலபஸ்க்கு என்ன இருக்கோ அது மட்டும் பார்க்கலாம். எஸ்ஓ த்ரீ ஹெச் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், இது வந்து சல்ஃபோ, இது வந்து சல்ஃபோனிக் ஆசிட். நெக்ஸ்ட் சிஓஓஆர், சிஓஓஆர் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம், ஆல்காக்சி கார்போனைல்.
ஆல்காக்சி கார்போனைல் எது ப்ரிஃபிக்ஸ்ல வந்தா அதுவே வந்து சஃபிக்ஸ்ல வந்தா ஓஏடி, ஓஏடி இஸ் அ எஸ்டர். நெக்ஸ்ட் சிஓசிஎல், சிஓசிஎல் வந்ததுன்னா இது நம்ம என்ன சொல்றோம், இங்க வந்து ஆர் இருக்கும் போது ஆல்காக்சி சொல்றோம், இப்போ இங்க சிஎல் இருக்கும் போது என்ன சொல்றதும் குளோரோ, குளோரோ கார்போனைல். அதுவே வந்து சஃபிக்ஸ்ல வந்து கொடுக்கும் போது என்ன சொல்றோம், ஆயில் குளோரைடு. இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், முதல்ல இதை வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். சிஓ என்ஹெச் டூ, சிஓ என்ஹெச் டூ இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம், ப்ரிஃபிக்ஸ்ல கார்போமைல். அதுவே வந்து சஃபிக்ஸ்ல வந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம்னா அமைடு. நெக்ஸ்ட் சிஹெச்ஓ, சிஹெச்ஓ இருந்ததுன்னா இது ப்ரிஃபிக்ஸ்ல வந்ததுன்னா நம்ம சொல்றோம் ஆல்டோ சொல்லலாம், இல்லைன்னா ஃபார்மைல் சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன சொல்லுவோம், ஏஎல், இட் வில் எண்ட் வித் ஏஎல். நெக்ஸ்ட் சி டபுள் பாண்ட் ஓ, இது வந்து என்ன சொல்றோம் நம்ம, கீட்டோ, கீட்டோ ஆர் ஆக்சோ, கீட்டோ இல்லைன்னா ஆக்சோ அப்படின்னு சொல்லலாம். இதோட வந்து சஃபிக்ஸ் வந்து ஓஎன்இ. நெக்ஸ்ட் ஓஹெச், ஓஹெச் தெரியும் உங்களுக்கு, ஆல்கஹால். அதுவே ப்ரிஃபிக்ஸ்ல வந்தா நம்ம என்ன சொல்றோம், ஹைட்ராக்சி. இதுல வந்து ஓஎல். நெக்ஸ்ட் என்ஹெச் டூ, சிஓ என்ஹெச் டூ வேற, என்ஹெச் டூ வேற. என்ஹெச் டூ வந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம், அமினோ. இதுவே வந்து சஃபிக்ஸ்ல வந்ததா என்ன சொல்றோம், அமைன். ஓகே, இது வந்து மேக்சிமம் இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்ல சஃபிக்ஸ்ல வரும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ லாஸ்ட் ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எல்லாமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நிறைய ஃபங்க்ஷனல் குரூப், ரெண்டு மூணு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எப்படி நம்ம நேம் பண்றது அப்படின்றத வந்து நம்ம லாஸ்டா பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன, இதுக்கு இதுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபிக்ஸ் ரூட் வேர்டு, அப்புறம் வந்து சாரி இட் இஸ் ரூட் வேர்டு, ரூட் வேர்டு அப்புறம் வந்து சஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ்ல டூ இருக்கு, ஒன்று வந்து சப்ஸ்டுவன்ஸ். ஸோ சப்ஸ்டுவன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணணும். இன்னொன்று வந்து சைக்ளோ, சைக்ளோ கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், சப்ஸ்டுவன்ஸ் நேம் பண்ணிட்டு சைக்ளோ நேம் பண்ணணும். இப்போ சைக்ளோலாம் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்தே சப்ஸ்டுவன்ஸ் தான் நேம் வரும். சப்ஸ்டுவன்ஸ் முக்கியமா என்னென்ன சப்ஸ்டுவன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கைல், ஆல்கைல் ஒரு சப்ஸ்டுவன்ட், அப்புறம் எக்ஸ் இருந்ததுன்னா என்னது, ஹாலோ. நெக்ஸ்ட் என்ஓ டூ இருந்ததுன்னா என்னது, நைட்ரோ. இதெல்லாம் முக்கியமா சப்ஸ்டுவன்ஸாக தான் வரும். ஓஆர், ஓஆர்னா என்னது, ஈத்தர்ஸ். இது எப்பயுமே ஆல்காக்சி, இது வந்து எப்பயுமே எப்படிதான் வரும், சப்ஸ்டுவன்டா தான் வரும். அப்புறம் என்ஓ, என்ஓ கொடுத்தாங்கன்னா நைட்ரோசோ. நெக்ஸ்ட் சம் C6H5 அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இது வந்து என்னது, ஃபினைல். ஸோ மேக்சிமம் நமக்கு இந்த சப்ஸ்டுவன்ஸ் எல்லாம் வரும். ஆல்கைல வந்து ஐசோப்ரோபைல், பியூட்டைல், செகண்டரி பியூட்டைல், எது வேணும், ஹாலோ வந்து குளோரோப்ரோமோ அயோடோ, இது வந்து நைட்ரோசோ, இந்த சப்ஸ்டுவன்ஸ் இதுதான் வரும். நெக்ஸ்ட் சைக்ளோ என்ன வரும், சைக்ளோ பியூட்டேன் ஆர் சைக்ளோ ஹெக்ஸேன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் சப்ஸ்டுவன்ட் வரும். நெக்ஸ்ட் ரூட் வேர்ட்ல என்னது, ரூட் வேர்ட்ல கார்பன் கண்டெய்னிங் ஒன் கார்பன், மீத், ஈத், ப்ரோப். ஸோ அங்க உங்களுக்கு 10 வரைக்கும் தெரியும், அப்போ நமக்கு 11, 12 இது வரைக்கும் கேட்டதே இல்லை. ஸோ ப்ரோப் டெக்கேன் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போறோம். அப்புறம் சஃபிக்ஸ்ல வந்து 2 types ஆஃப் சஃபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வர்றது வந்து இப்போ டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் வந்ததுன்னா நீ என்ன பண்ணிடுறீங்க, ஏஎன்இ அப்படின்னு முடிச்சிடுறீங்க சஃபிக்ஸ். அதுவே டபுள் பாண்ட்ல இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், இஎன், ஏன்னா லாஸ்ட் இ வந்து நம்ம விட்டுருவோம். அப்புறம் சி ட்ரிபிள் பாண்ட் சி இருந்ததுன்னா என்ன போடுறோம், ஐஎன்இ. இது வந்து ஃபர்ஸ்ட் சஃபிக்ஸ். லாஸ்டா இருக்கிற சஃபிக்ஸ் வந்து என்னதுன்னா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் எப்படி வரும், லாஸ்டாக வந்து சஃபிக்ஸில் முடியும். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓஹெச் இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப், சிஹெச்ஓ இருக்கு, சிஓ இருக்கு,
COOH இருக்கு, அப்புறம் CN இருக்கு. So you have this much of functional groups. Clear? So இதெல்லாம் தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்க்கு நம்ம சொல்ல போறோம். இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ல ஒன்னு நோட் பண்ணிக்கோங்க. CN நான் கொடுக்கனா, CN வந்து ப்ரையாரிட்டி டேபிள்ல எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CONH க்கு அப்புறமே CN வரலாம். ஸோ CN, CN-னா என்னது, சி ட்ரிபிள் பாண்ட் என். இது வந்து ப்ரிஃபிக்ஸில் வந்தால் சயனோ, சஃபிக்ஸில் வந்தால் நைட்ரைல். கிளியர்? ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வரும். இதை வச்சு நம்ம நிறைய ஒரு கொஞ்சமா எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வி கோ ஃபார் சைக்ளோ காம்பவுண்ட்ஸ். ஸோ ஐம் கிவிங் ஒன் எக்ஸாம்பிள், CH3 CH CH3 CH CH3. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நேம் பண்ணணும். இதுல நம்ம என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, இங்க வந்து ஆல்டிகைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, அப்புறம் இங்க வந்து மல்டிபிள் பாண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அந்த ஃபங்க்ஷனல் குரூப்லயே ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. என்ன இருக்குங்க, ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, அப்புறம் வந்து என்ன இருக்கு, கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரையாரிட்டி டேபிள்ல எது முதல்ல எழுதியிருக்கேன், ஆல்டிஹைட் தான் முதல்ல எழுதியிருக்கேன், அப்புறம் தான் வந்து கீட்டோன் எழுதியிருக்கேன். அப்போ நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஆல்டிஹைடுக்கு கொடுக்கணும். இப்போ ஆல்டிஹைடுக்கு கொடுக்கணும்னா அது எப்படி முடியணும், இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் த லாஸ்ட் சஃபிக்ஸ் ஏஎல்ல முடியணும், கரெக்ட். அதுக்கப்புறம் ஸோ இந்த ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ரூட் வேர்டு சஃபிக்ஸ்ல ஃபைனலா வந்து ஆல்டிஹைடுக்கு வந்து என்னவாச்சு, ஏஎல். அதுக்கப்புறம் என்னது, மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கா? ஸோ அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, இஎன் இருக்கு. இப்போ நம்பரிங் கொடுக்கும் போது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எதுக்கு மோஸ்ட் ப்ரையாரிட்டியோ அதுதான் கொடுக்க போறோம். ஸோ இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. அப்போ பாத்தீங்கன்னா 1ல வந்து ஏஎல், அதை நம்ம 1 மென்ஷன் பண்ண தேவையில்லை, எப்பயுமே ஏஎல் 1ல இருக்கும். அப்புறம் என்ன இருக்கு, 4th பொசிஷன்ல என்ன இருக்கு, ஈன் இருக்கு. கிளியர்? அது வந்து ஹெக்ஸ், ரூட் வேர்டு வந்து ஹெக்ஸ். ஸோ இது வந்து சஃபிக்ஸ். ஓகே, இதுல வந்து இஏ ஃபர்ஸ்டா ஏஎல் பெருசாலாம் நம்ம ஃபர்ஸ்டான எழுதக்கூடாது. நம்மளுடைய இந்த ஃபாலோ பண்ணணும், ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்டு, சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ல வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும், அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் இருக்கணும். அப்போ லாஸ்டா ஃபங்க்ஷனல் குரூப், அதுக்கு முன்னாடி டபுள் பாண்ட். இப்போ ரூட் வேர்டு, ரூட் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பன். கார்பன்ல எத்தனை கார்பன் இருக்கு, 6. ஸோ அப்போ நம்ம இது 1 ஃபங்க்ஷனல் குரூப் முடிச்சிட்டோம், இந்த சஃபிக்ஸ் முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் இந்த ரூட் வேர்டு முடிச்சிட்டோம். அப்புறம் தான் என்ன பண்ணணும், சப்ஸ்டுவன்ஸுக்கு வரணும். சப்ஸ்டுவன்ஸ் ஃபாலோ பண்ணும் போது தான் நம்ம என்ன பண்ணணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபாலோ பண்ண போறோம். அப்போ சப்ஸ்டுவன்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஸ்டுவன்ஸ் இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, மிதைல் சப்ஸ்டுவன்ட் இருக்கு. தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, இப்போ இது வந்து சப்ஸ்டுவன்ட், ஏன்னா ஆல்டிகைடு வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இங்க வந்து செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, மிதைல் சப்ஸ்டுவன்ட் இருக்கு. அப்புறமா தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, கீட்டோ சப்ஸ்டுவன்ட் இருக்கு. எம் ஃபர்ஸ்ட் வருமா, கே ஃபர்ஸ்ட் வருமா, இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வரும், ரைட். அப்போ என்ன பண்ணும், 3 கீட்டோ, 2 மிதைல், ஹெக்ஸ் 4-ன். பாருங்க, நம்பரிங்க்கு வந்து லோவஸ்ட் நம்பர் ஃபாலோ பண்ணணும், ஆனா நேமிங்க்கு வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான் ரூல். கிளியர்? இப்போ இன்னொன்னு பார்க்கலாம். இதுல வந்து உங்களுக்கு ஒரு 50 or 20, ஏன்னா யூபிஎஸ்சி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல ட்விஸ்டடா வந்து இல்லாம வந்து டைரக்டா ஏதாவது 3 கீட்டோன்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ CH2 CH CH2 CN CN CN. ஸோ இந்த நேம் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு நேம் த CN. நைட்ரைல் நேம் பண்ணக்கூடாதுன்னா அந்த கார்பனை நேம் பண்ணாம விட்டுறக்கூடாது. 1, 2, 3,
ஃபோர் ஃபைவ். அப்போ எத்தனை கார்பன்? பென்ட். ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் ஃபிஃப்த் பொசிஷன்லையும் என்ன இருக்கு? இது ஃபங்க்ஷனல் குரூப் நைட்ரைல். அப்புறமா தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? த்ரீ சயனோ. ஏன்னா வந்து செயின் நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. இப்போ இது வந்து எது வந்து ரூட் நேம்ல இருக்கோ அதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்ல நேம் பண்ணிடும். அப்புறமா நேம் பண்ணாததெல்லாம் எதுல ஜாயின் ஆயிடும்? சப்ஸ்டுவெண்ட்ல போயிடும். அப்போ இதோட நேம் என்னது? த்ரீ சைனோ பென்ட் ஒன் கம்மா த்ரீ டை நைட்ரைல். இங்க வந்து டை, ஏன்னா ரெண்டு இருக்கிறதுனால யூ ஹாவ் டு புட் டை நைட்ரைல். கிளியர்? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ இதோட நேம் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து வந்ததுதான். சோ இது நம்ம என்ன பண்றோம்? சிஹெச் த்ரீ, இங்க வந்து ஒரு மெத்தல் இருக்கு சிஹெச் த்ரீ. இது வந்து சிஹெச் டூ, இது வந்து என்னது? சிஹெச் டூ. இது என்னது? சி. இங்க வந்து சிஹெச் த்ரீ இருக்கு, இங்க சிஹெச் இருக்கும், இங்க வந்து சி இருக்கும். அப்போ திஸ் இஸ் சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சி, சிஹெச் த்ரீ, இந்த சிஹெச், இந்த சி டபுள் பாண்ட் ஓ சிஎல். இப்போ இது என்ன பாத்தீங்கன்னா, சி டபுள் பாண்ட் ஓ சிஎல் இஸ் என்னது? சிஓ சிஎல். அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம பார்த்தோமா? சிஓசிஎல். சிஓசிஎல் ப்ரிஃபிக்ஸ்ல வந்தா என்னது? குளோரோ கார்பனைல் சஃபிக்ஸ்ல. அப்ப இது ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம்? அப்போ ஆயில் குளோரைடு. ஸோ எத்தனை கார்பன்? அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்கணும். இப்போ ஒன் சிஎலுக்கு ஒன் கொடுத்துறாதீங்க. சிஎல் இஸ் குளோரின், இது கார்பன் கிடையாது. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்போ வந்து என்னது? பென்ட்டு ஆயில். சிஓசிஎல் என்னது? ஆயில், பென்டன் ஆயில் குளோரைடு. இதோட சஃபிக்ஸ் வந்து என்னது? பென்ட்டு ஆயில், பென்டன் ஆயில் குளோரைடு. அப்புறமா என்ன வந்து சப்ஸ்டுவெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மித்தாயில் இருக்கு. சோ டூ பொசிஷன்ல என்ன இருக்கு? டூ மித்தாயில். சோ திஸ் இஸ் ஒன் பொசிஷன், திஸ் இஸ் டூ பொசிஷன். டூ பொசிஷன்ல டூ மித்தாயில் பென்டன் ஆயில் குளோரைடு இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் பார்க்கலாம். லாஸ்ட் இந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சைக்ளோ காம்பவுண்ட்ஸ்க்கு போயிடலாம். நவ் சிஹெச் த்ரீ, சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச். இங்க வந்து சி டூ ஹெச் ஃபைவ் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்து சி டூ ஹெச் ஃபைவ் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து ஓ சிஹெச் த்ரீ கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா ஓ சிஹெச் த்ரீ என்னது? ஆல்காக்சி. ஆல்காக்சி எப்பயுமே எப்படி வரும்? சப்ஸ்டுவெண்டா தான் வரும். அப்போ நம்ம இதுதான் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துக்கிறோம், மல்டிபிள் பாண்டை. அப்புறம் எழுதும் போது இங்க பாருங்க, சி டூ ஹெச் ஃபைவ் இருக்கு, எல்லாரும் நேம் என்ன பண்ணிடுவாங்க? ஒன் டூ த்ரீ இது போடுவாங்க, இல்ல ஒன் டூ த்ரீ எப்படி போடுவாங்க. சோ பட் யூ ஹாவ் டு பி கிளியர், சிஹெச் த்ரீ சிஹெச் இது எப்படி எழுதுறோம்? சிஹெச் டூ சிஹெச் த்ரீன்னு எழுதுறோம். அதே மாதிரி டபுள் பாண்ட், எத்தனை பாண்ட் இங்க? ஒன் டூ. ஓகே, இங்க ரெண்டு பாண்ட், சிஹெச் வராது. நெக்ஸ்ட் சி, இங்க என்ன வரும்? சிஹெச் டூ சிஹெச் த்ரீ. இங்க என்ன வரும்? ஓ, இங்க வந்து சிஹெச் த்ரீ. இப்போ ஒரு கார்பனுக்கு நாலு பாண்ட். இப்ப எப்படி நேம் பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஓகே, இதுதான் லாங்கஸ்ட் செயின். அப்போ என்ன வரும்? ஹெக்ஸ். சஃபிக்ஸ் என்ன? ரெண்டு சஃபிக்ஸ் இருக்கு. இங்க வந்து மல்டிபிள் பாண்ட்ஸுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்க போறோம். அப்ப எந்த பொசிஷன்ல இருக்கு? த்ரீ பொசிஷன்ல இருக்கு. இது வந்து ஈன். நெக்ஸ்ட் ஃபோர்த் பொசிஷன்ல, அப்புறம் தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? ஃபோர்த் தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? மித்தாயில் இருக்கு. நெக்ஸ்ட் அதே ஃபோர்த் பொசிஷன்ல என்ன இருக்குங்க? மீத்தாக்சி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த்ரீ மீத் ஆக்சி. அதே மாதிரி த்ரீ மித்தாய், சாரி ஸோ திஸ் இஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். இப்போ இதே மாதிரி இது வந்து நேம் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கொடுத்தோம்னா தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு?
மீத்தாக்சி. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, ஃபோர்த் பொசிஷன்ல மீத்தைல் இருக்கு. ஸோ ப்ரிஃபரன்ஸ் டு மீத்தாக்சி. ஸோ 3-மீத்தாக்சி, 4-மீத்தைல் ஹெக்ஸ்3-இன். திஸ் இஸ் 3-மீத்தாக்சி, 4-மீத்தைல் ஹெக்ஸ்3-இன். ஸோ ஆக்சி இருக்கிறதுக்காக நம்ம அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். கிளியர்? இதோட இந்த காம்பவுண்ட்ஸ் முடிஞ்சது. இப்போ நம்ம சைக்ளோ காம்பவுண்ட்ஸ் போறோம். சைக்ளோ காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சைக்ளோ காம்பவுண்ட்ஸ்னா என்னது, இப்போ 3 இருந்ததுன்னா வீல் டேக் இட் அஸ் சைக்ளோ ப்ரோபேன். ஸோ 4 கார்பன் இருந்ததுன்னா வீல் பி மேக்கிட்டிங் அஸ் சைக்ளோ பியூட்டேன். இப்போ இதிலே வந்து சிமெட்ரிக்கல் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் பொசிஷன். சிமெட்ரிக்கல் பொசிஷன்ல 2 சப்ஸ்டிடுவன்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் டேக், இங்க வந்து குளோரின் இருக்கு, இங்க வந்து பிஆர் இருக்கு. இப்போ நீ நம்பர் பண்ற 1, 2, 3 நம்பர். அதே மாதிரி இங்கேயும் என்னது 1, 2, 3 நம்பர். ரெண்டுமே இது வந்து என்னது சிமெட்ரிக்கல் பொசிஷன்ல இருக்கும்போது யூ ஹாவ் டு ஃபாலோ த அல்பபெட்டிக்கல் ஆர்டர். அப்போ அல்பபெட்டிக்கல் ஆர்டர் பிரகாரம் நம்பர் கொடுக்கும்போது பிஆருக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்கணும். ஸோ பிஆர் வில் கம் ஃபர்ஸ்ட். திஸ் இஸ் 1-புரோமோ, 3-குளோரோ, 3-குளோரோ, சைக்ளோ, பென்டேன். ஸோ நேமிங் பண்ணும்போது இந்த மாதிரி சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நேம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், சிமெட்ரியான்னு முதல்ல பார்க்கணும். சிமெட்ரிக்கலாக இருந்ததுன்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். இப்ப அதுவே அன்சிமெட்ரிக்கல் பொசிஷன்ல இருந்தது அப்படின்னதுனா, அன்சிமெட்ரிக்கல் பொசிஷன் அப்படின்னா இப்ப இதுவே வந்து இப்போ இந்த ஹெக்ஸேன் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இங்க வந்து சிஎல் இருக்கு, இங்க வந்து பிஆர் இருக்கு. ஓகே, மோர் சப்ஸ்டுவன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சிஎல் இருக்கு, இங்க வந்து பிஆர் இருக்கு, அப்புறம் இங்க வந்து ஈத்தாயில் இருக்கு, அப்புறம் இங்க வந்து மித்தாயில் இருக்கு. ஏதோ ஒண்ணு. ஸோ ஹவு டு நேம் திஸ் காம்பவுண்ட், இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் பொசிஷன்ல நிறைய இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ லோவஸ்ட் லோக்கல் ரூல், லோயஸ்ட் சம் ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ நீ இதுக்கு 1, 2, 3, 4, இதுக்கு 1, 2, 3, 4 எப்படி நம்பர் கொடுத்தாலும் நமக்கு என்ன லோவஸ்ட் லோக்கன்ட் ரூல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக இந்த காம்பவுண்ட்க்கு வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு இதில் எப்படி எப்படிலாம் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 1 கொடுக்கலாம், இதுக்கு 2 கொடுக்கலாம், இதுக்கு 3 கொடுக்கலாம். ஸோ 1, 2, 3ல சப்ஸ்டுவன்ஸ் இருக்கு. அதே மாதிரி MEBRET. ஸோ நீங்க வந்து கேட்கலாம், ஏன் இதுக்கு 1 கொடுக்க கூடாதா, இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, 4. அப்ப சப்ஸ்டிடுவன்ஸ் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1 பொசிஷன்ல இருக்கு, 3 பொசிஷன்ல இருக்கு, 4th பொசிஷன்ல இருக்கு, லோவஸ்ட் வராது. அப்புறம் வேற எந்த மாதிரி நீங்க பண்ணினாலும் இந்த 1, 2, 3 தான். அதாவது திஸ் இஸ் 1, 2, திஸ் இஸ் 3 அண்ட் திஸ் இஸ் 4, திஸ் இஸ் 1, 2, 4. ஸோ இந்த பொசிஷன்ல தான் எப்படி இருக்கும், உங்களுக்கு லோவஸ்ட் லோக்கன் ரூல் ஃபாலோ பண்ணணும். நீங்க வேற எப்படி நேம் பண்ணாலும் இந்த லோவஸ்ட் வராது. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் 2-புரோமோ, அல்பபெட்டிக்கல் ஆர்டர் 4-ஈத்தைல், 1-மீத்தைல், அப்புறம் சைக்ளோ. சப்ஸ்டுவன்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே என்னது சைக்ளோ, எத்தனை, இட் இஸ் ஹெக்ஸ் ரைட், 6 கார்பன் இருந்ததுனால திஸ் இஸ் சைக்ளோ ஹெக்ஸேன். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நேம் பண்ணலாம் ஒரு காம்பவுண்ட். இங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கு, இங்க வந்து ஓஹெச் இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு CH3 இருக்கு. ஸோ இதை எப்படி நேம் பண்றது? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிவன் டு ஃபங்க்ஷனல் குரூப், அப்புறமா நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிவன் டு மல்டிபிள் பாண்ட்ஸ், அப்புறம் தான் என்ன பண்ணணும் சப்ஸ்டுவன்ஸ்க்கு நம்ம நேம் பண்ணணும். அப்போ
ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஓஹெச் ஓஹெச் வந்து என்ன இருக்கு ஓஎல் லாஸ்டா நம்ம பண்ண போறோம். அப்புறமா செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு இஎன் இருக்கு. நெக்ஸ்ட் இது எவ்வளோ சைக்ளோ சைக்ளோ காம்பவுண்ட் சைக்ளோ. அப்புறம் ரூட் வேர்ட் என்னது பென்ட். அப்புறம் ஃபிஃப்த் பொசிஷன்ல என்ன இருக்கு ஃபைவ் மீத்தாயில். ஸோ த ஆன்சர் இஸ் ஃபைவ் மீத்தாயில் சைக்ளோ பென்ட் டூ இன் ஒன் ஆல். கிளியர். ஸோ இதோட சைக்ளோ காம்பவுண்ட்ஸ் முடிஞ்சது. சைக்ளோ காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல். சிம்மெட்ரிக்கலாக இருக்கும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது நம்ம லோவஸ்ட் லோக்கன் ரூலை ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான் இதில் இருக்கிறது ஆன்சர். அப்புறமா ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன ரூல் முன்னாடிலாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நார்மன் கிளேச்சர் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன். நார்மன் கிளேச்சர் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஒரு 10 இருக்கு. அது வந்து ஒரு நார்மன் கிளேச்சர் தெரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம். வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் சிஹெச் த்ரீ திஸ் இஸ் டோலுவின். அப்புறம் என்ஹெச் டூ போட்டோம்னா திஸ் இஸ் அனிலின். நெக்ஸ்ட் ஓசிஹெச் த்ரீ போட்டோம்னா திஸ் இஸ் அனிசோல். சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓசிஹெச் த்ரீ இது வந்து என்னது திஸ் இஸ் அன் ஈத்தர். நெக்ஸ்ட் ஓஹெச் ஓஹெச் போட்டோம்னா என்னது ஃபீனால். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்புறம் அதுவே ஓஹெச் பதிலாக சிஹெச்ஓ போட்டோம்னா அது என்னது பென்சால்டிஹைட். ஸோ அதுவே பென்சீன்ல சிஓஓஹெச் போட்டோம்னா என்னது பென்சாயிக் ஆசிட். ஸோ இந்த டொலுவின் அனிலின் தான் உங்களுக்கு புதுசாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே சிஓசிஎல் சிஓசிஎல் சி சிக்ஸ் ஹெச் ஒய் சிஓசிஎல் போட்டோம்னா இது வந்தது பென்சாயில் பென்சாயில் குளோரைடு. அந்த சிஓசிஎலுக்கு பதிலாக சிஓஎன்ஹெச் டூ போட்டோம்னா என்னது பென்சமைடு. இதெல்லாம் வந்து ரூட் நேம் அப்படியே நம்ம நான் வந்து பண்ணிக்கலாம் பென்சமைடு. அதுவே வந்து ஒரு எஸ்டர் சிஓஓஆர் ஒரு எஸ்டர் இருந்ததுன்னா நம்ம அதை என்ன சொல்றோம் பென்சோயேட். கிளியர். இதுதான் வந்து மேக்சிமம் வந்து பென்சின் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதோட இதுக்கு வந்து சின்னதாக ரெண்டே ரெண்டு ரூல் தான் இருக்கு. இந்த பென்சின் காம்பவுண்ட்ஸை நம்ம வந்து இந்த பென்சின் காம்பவுண்ட்ஸுக்கு உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ரூல் தான் இருக்கு. இது நம்ம ஈஸியாக நேம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஆஸ் யூஷுவல் லோவஸ்ட் லோக்கன் ரூலை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். லோவஸ்ட் அப்படின்னா என்னது லோவஸ்ட் லோக்கன் ரூல்னா என்னது எதுக்கு வந்து நிறைய சப்ஸ்டியூவன்ஸ் இருந்ததுன்னா எது வந்து லோவஸ்டா இருக்கிறோமோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் இங்க வந்து சிஎல் இருக்கு, இங்க வந்து என்ஓட்டு இருக்கு, இங்கேயும் வந்து என்ஓட்டு இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா லோவஸ்ட் லோக்கன் ரூல் தான் கொடுக்க போறோம். இதுல வந்து 1, 2, 3, 4. ஸோ திஸ் இஸ் 2,4 டைநைட்ரோ. நெக்ஸ்ட் வந்து என்னது 1 குளோரோ. ஏன்னா சிஎல் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வரதுனால 1 குளோரோ 2,4 டைநைட்ரோ பென்சீன். இதுல இருக்கிறத நம்ம அப்படியே நேம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்க வந்து ஓசிஹெச் த்ரீ இருக்கு. ஓசிஹெச் த்ரீனா என்னது அனிசோல். அப்புறம் இங்க வந்து ஒரு மித்தாயில் குரூப் இருக்கு, இங்க வந்து ஒரு சிஎல் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா இந்த அனிசோல் தான் வந்து நம்ம ரூட்டா எடுத்துக்கும் போது இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இது எண்டு வித் அனிசோல். அந்த அனிசோலுக்கு தான் நம்ம 1 கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 3 அண்ட் திஸ் இஸ் 4. அப்போ திஸ் இஸ் 2 குளோரோ 4 மித்தாயில்
டூ குளோரோ போர் மித்தாய் அண்ட் இசோல் இஸ் யுவர் ஆன்சர். இப்போ இதுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ அல்கேன்ஸ், இப்போ இந்த பென்சின் ரிங்ல வந்து அல்கேன் இருந்தது அப்படின்னா, ஸோ இவரு ஒரு ஃபினைல் ரிங் இருக்கு, ஃபினைல் ரிங்ல வந்து இப்போ ஹவ் சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஎல். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிங், இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அப்புறமா வந்து யூ ஹவ் சிஹெச் த்ரீ, சாரி இங்கே வந்து சிஹெச் டூ, திஸ் இஸ் சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் த்ரீ, இங்கே வந்து ஒரு சிஎல் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் குரூப்பு, அதாவது நமக்கு இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்னது, குளோரின். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் எது இருக்கோ அதை தான் நம்ம பேரண்ட் செயினாக எடுத்துக்கணும். அப்போ எப்படி நேம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது ஒன்னு, இது டூவு, இது த்ரீ, இது ஃபோர், இது வந்து இது ரெண்டுமே வந்து சப்ஸ்டிவன்ட். பேரண்ட் செயினாக எடுத்துட்டு இது ரெண்டும் சப்ஸ்டிவன்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ இது பேரண்ட் செயினாக எத்தனை, இது பியூட், பியூட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, குளோரோ இருக்கு. ஃபோர்த் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஃபினாயில் இருக்கு. ஓகே, சப்ஸ்டிவன்ட்டா இருந்தா இது இப்படிதான் நேம் பண்ணணும். இப்போ இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, குளோரோ எங்க இருக்கு, பென்சின் ரிங்ல இருக்கு. அப்போ இந்த பென்சின் ரிங்க தான் வந்து நம்ம ரூட் வேர்டா எடுத்துக்கணும். அப்போ இதோட நேம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒன்னு, இதுக்கு டூ, இதுக்கு த்ரீ. அப்போ ஒன் குளோரோ, ஒன் குளோரோ, த்ரீ, இதுல எத்தனை கார்பன் இருக்கு, மூணு கார்பன். சோ த்ரீ ப்ரோபைல் பென்சீன். கிளியர், ஒன் குளோரோ, த்ரீ ப்ரோபைல் பென்சீன் இஸ் யுவர் ஆன்சர். சோ இதுதான் வந்து நார்மன் கிளேச்சர் ஆஃப் த பென்சீன் காம்பவுண்ட்ஸ். சோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஐயூபிஎஸ்சி நேம் நெக்ஸ்ட் வீடியோல, அதுக்கப்புறம் புக்ல இருக்கிறவங்க என்சிஆர்டி புக்கா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர்ஸ் போட்டுட்ருக்கேன். வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.